எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்கெல்லாம் ஆவலாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ தான் அது. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க எங்கே திருவிழா பாட்டு அப்படின்ட்டு. உங்களுக்காக தான் நான் இப்போ போடுறேன். பார்ட் ஒன்ல வந்துட்டு தீர்த்தத்துக்கு போகிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துருந்தோம், ஆனால் போகலை. இதில் வந்துட்டு தீர்த்தத்துக்கு போகிறது முளைப்பாரி மாவிளக்கு கடைசியாக கொண்டு போய் கும்பத்தை கிணத்துல விடுற வரலும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாத்தையும் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க, ஓகேவா? இப்போ நம்ம தீர்த்தத்துக்கு போகிறதுக்கெல்லாம் ரெடி ஆயாச்சு. அப்படியே சூரத் தேங்காயை உடச்சிட்டு எலுமிச்சை பழத்தை சுற்றி போத்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். எலுமிச்சை பழத்தை சுற்றுறாங்க. இப்போ எலுமிச்சை பழம் சூரத் தேங்காய்லாம் எதுக்கு உடைக்கிறாங்க அப்படின்னா திருஷ்டி கழியறதுக்காக தான் அதெல்லாம் செய்வாங்க. ஓகே, நம்ம இப்போ திருஷ்டியை கழிச்சாச்சு, வண்டியை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஒரு வழியாக உருட்டிக்கிட்டு ஆற்றுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா ஆறு வந்துருச்சு, இறங்குங்கன்றாங்க. எங்கடா ஆற காணோம் அப்படின்னு நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதோ தூரத்தில் தண்ணி தெரியுதே அதுதான் ஆறு அப்படின்னாங்க. என்னடா சொல்கிறீங்க அப்படின்ட்டு பார்த்தா என்ன வெயில் 110 degrees ஆமியா, 110 degrees அடித்தா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? அதுவும் கரெக்டு தான் மக்களே. நாமளே பட்ட பகலில் 2 மணிக்கு வந்து நடுவேல இல்லைன்னா அப்படியே எரிஞ்சிருவ மாட்டிருக்குது. தண்ணி மட்டும் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கும், எல்லாமே அப்படியே எவாப்ரேட் ஆகி போயிடுச்சு. சரி பரவாயில்ல, இருக்கிற தண்ணியை வச்சுட்டு இன்னைக்கு ஒப்பேற்ற வேண்டியதுதான். எங்கேயோ இந்த பாதையில் அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா அந்த பக்கம் தண்ணி நல்லா இருக்குன்றாங்க. போய் பார்ப்போம் தண்ணி எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் இங்கெல்லாம் தண்ணி அப்படியே மேவிட்டு போச்சு. இப்போ பார்த்தா முழங்கால் அளவு கூட இல்லை. அந்த பக்கம் போற வழியில ஒரு பரசுல கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. பரசுல பார்த்தோன்னு எனக்கு ஆசை வந்துருச்சு. அதனால சரி ஓட்டதான் முடியாது, சும்மா நின்னாச்சு பாத்துக்கலாம் சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கேன். இதுலதான் வந்துட்டு நடுவாத்துக்கு போயெல்லாம் மீன் பிடிப்பாங்க. ஆனா இப்ப வந்துட்டு இந்த பரசல் யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணியே முட்டிக்கால் அளவுக்கு தான் போகுது. நடுவாத்துக்கு போனா அப்படியே நின்றுகிட்டே மீன் பிடிச்சிக்கிட்டு வந்துடலாம். நல்ல ஒரு பெனிஃபிட் பாத்தீங்களா மீனவர்களுக்கெல்லாம். அங்கிருந்து இந்த பக்கம் வர்ற வழியில் கொஞ்சம் ஃபன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த பக்கம் பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணி நல்லா தான் ஓடுது, கிளியராக இருக்குது. அப்படியே நம்ம வேகமாக போய் 3 முழுக்க போட்டு குடத்தில் தண்ணியை தூக்கிட்டு வந்துட வேண்டியது தான். ஐயோ, அடியில் ரொம்ப பாசமாக இருக்கும் போல, எல்லாமே வழுக்குது. எப்படியோ கீழே விழுவாமல் உடம்புக்கும் உசுருக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டா போதும். இதுவரை தண்ணி நான் உள்ளே போன நேரம் தெரில வேகமாக ஃப்ளோ ஆகுது. அப்படியே நான் அடிச்சுக்கிட்டு போயிருமான்னு ஒரு டவுட்டு. ஆனால் அவ்வளோ சீக்கிரம்லாம் அடிச்சுட்டு போகாது, ஏன்னா நான் கொஞ்சம் வெயிட் அதிகம். எங்கடா என் தம்பி ஆளக்கணும்னு பார்க்குறீங்களா? இந்தா பாருங்க, ஆற்றுல குடிச்சிட்டு வந்துட்டான். நீங்களாம் கேட்கலாம், எங்கடா ஆற்றுக்குள்ளே போனதை எடுத்தாங்க, திருப்பி ஆற்றுலேருந்து வெளியே வர்றதை எடுக்கலையா அப்படின்ட்டு. நான் வந்துட்டு இங்கே தீர்த்த குடத்தை தூக்கிட்டு நடக்கிறதே பெருசாக இருந்துச்சு. கீழே கீது உழுந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ கட் பண்ணிட்டு வந்துட்டு குடத்தை வாங்கிக்கிட்டாங்க. அந்த குடத்துக்கு மேலே வந்துட்டு மாயிலை வேப்பந்தலை அப்புறம் இன்னும் 2-3 இலைலாம் வைப்பாங்க. இது வந்துட்டு சம்பிரதாய சடங்குக்கும் வைக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வெறும் குடத்தை தூக்கிட்டு போனோன்னா தண்ணி எல்லாமே தழும்பிடும். தீர்த்த வந்துட்டு கீழே சிந்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது தழும்பாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்துட்டு அந்த இலையை நல்லா டைட்டாக சொறி விடுவாங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரில, தண்ணி வந்துட்டு நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஃப்ளோ நல்லாவே அடிக்குது. அதனால தான் நான் அடிச்சுட்டு போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொன்னேன் உங்ககிட்ட. ஓகே, நம்ம இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தீர்த்த குடத்துக்கு எல்லாமே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த பூஜை பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தீர்த்த குடத்தை முத்திக்கிறதுக்காக தான். இந்த மாதிரி முத்திரிச்சதுக்கப்புறம் தான் இந்த தீர்த்த குடத்துக்கு இன்னும் சக்தி அதிகமாகும். இந்த தீர்த்தத்தை நாம் அம்மன் மேலே விடுறப்ப அம்மன் வந்துட்டு எவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்தாலுமே அப்படியே உச்சிக்குளிர்ந்து போயிடுவாங்க. அதுக்காக தான் வந்துட்டு நம்ம ஆற்றுல வந்துட்டு தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறோம். எந்த ஒரு கோயிலில் சுபகாரியம் பண்ணாலுமே இந்த மாதிரி ஆற்றுக்கு வந்து
வந்து தீர்த்தத்தை எடுத்துட்டு தான் போவாங்க. நம்ம ஊர்லயுமே எல்லா சுபகாரியத்துக்குமே ஆற்றுக்கு வருவாங்க. ஆனா பொங்கல் பண்டிகைக்கு தான் ஊரே எல்லாம் திரண்டு வருவோம். ஜாலியா இருக்கும். அங்க அவ்வளவுதான், ஆத்துக்கிட்ட வேலை முடிஞ்சு இப்ப நம்ம ஊருக்கு வந்தாச்சு. கோயில்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளியில இருந்து நடந்துதான் கொண்டு வருவாங்க தீர்த்த குடத்தை. அப்படியே அந்த வேலை வந்துட்டு நம்ம வேணா இந்த மாதிரி டான்ஸ் அடிக்கலாம். ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம கோயிலுக்குள்ள வந்தாச்சு. கோயிலை சுற்றி கொண்டு வந்து தீர்த்தத்தை இறக்கி வச்சுட்டு போக வேண்டிதான். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மணி 2 இருக்கும். நாங்கள் காலையில் ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே போய் சேர்றதுக்கே 11 மணி ஆயிடுச்சு, அது வேறு விஷயம். அப்புறம் அங்கே போய் தண்ணியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே 11:30 ஆயிடுச்சு. சரி ஓகே, லேட்டானது பிரச்சனை இல்லை, பசி வேற பயங்கரமாக எடுக்குது. இதை கொண்டு போய் தீர்த்தத்தை வச்சதுக்கப்புறம் தான் சாப்பாடு போடுவாங்க. ஓகே, நம்ம தீர்த்தத்தை வச்சாச்சு. நான் போய் சாப்பிட்டு தெம்பா பொங்கல் அன்னைக்கு வீடியோவை கண்டியூ பண்ணுறேன். ஒரு வழியா பொங்கல் வந்தாச்சு, போடுறா பீஜியத்தை. இப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, திருவிழா வந்தாச்சு இல்ல, சோ அதனால கோயில வந்துட்டு இன்னும் அழகு சேர்க்க போறோம். நம்ம வந்துட்டு திருவிழா போட்ட அன்னைக்கு கலர் பேப்பர் எல்லாம் கட்டியாச்சு. அதான் கட்டியாச்சே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நிறைய பேர் நினைக்கலாம். இப்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, பூ கட்ட போறோம், தேங்காய் கட்ட போறோம், வாழை மரம் கட்ட போறோம். இதெல்லாம் முன்னாடியே கட்டியிருந்தோம் அப்படின்னா பூவெல்லாம் வாடி போயிடும், அப்புறம் திருவிழா அன்னைக்கு சூப்பரா இருக்காது. அதனால இன்னைக்கு திருவிழா அப்படின்னா இன்னைக்கு மத்தியானத்துல இருந்தா பூவெல்லாம் கட்ட ஆரம்பிப்பாங்க. இப்ப அதான் கட்டிட்டு இருக்கோம். கோயிலுக்கு வந்துட்டு இன்னும் அழகு சேர்க்க போகிறோம். நாங்க வந்து கோயிலுக்கு வெளியே சூப்பரா ரெடி பண்ணிட்டு இருந்தா, கோயிலுக்குள்ள சாமியே வேற லெவல்ல அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்க, அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அம்மன் வந்துட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டைப்பான அம்மன் அலங்காரத்தெல்லாம் சிலையில் கொண்டு வருவாங்க. நமக்கு வந்துட்டு மாரியம்மன் அலங்காரம் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம ஃபேவரட் கணபதி, குட்டி கணபதி, குறும்பு கணபதி. ஸோ இவங்களையும் நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பொங்கல் நைட் அன்னைக்கு போயிடலாம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கொண்டு வந்து கோயிலில் வந்துட்டு பொங்கல் வைப்பாங்க. வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், இந்த மாதிரி என்ன பொங்கல் வேணாலும் வச்சுக்கலாம். எங்கள் அம்மா வந்துட்டு இங்கே பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம். இதோ பாருங்க, எங்கள் அம்மா பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. இருங்க, கிட்ட போய் பார்ப்போம். என்னம்மா பொங்கல் ரெடி ஆயிடுச்சா? அவ்வளோதான், இப்போ பொங்கல் வந்துட்டு இறக்க போறாங்க. கிட்டத்தட்ட எங்கள் அம்மா வந்துட்டு வெண்பொங்கல் தான் வைக்கிறாங்க. சக்கரை பொங்கல் வந்துட்டு கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால எங்கள் அம்மா அந்த மாதிரி ரிஸ்க்கான வேலைக்கெலாம் போக மாட்டாங்க. அதனால வெண்பொங்கலை வச்சு முடிச்சிட்டாங்க. ஈஸியாக இறக்கியாச்சு, நம்ம பொங்கல் ரெடி ஆயாச்சு. இதுதான் பொங்கல் வைக்கிற இடத்தோட டாப் வியூ. பாருறா, நம்ம ஊருக்கு பொம்மை கடல்லாம் வந்துருக்குது. அங்கே ஏதோ கலர் கலராக மின்னுதே. வாங்க போய் என்னன்னு பார்ப்போம். ஆஹா, இங்கே பார்த்தீங்களா, பலூனில் வந்துட்டு கலர் கலர் லைட்டெல்லாம் செட் பண்ணி விட்ருக்காங்க. அதுவும் கடைக்கு முன்னாடியே கண்ணை பறிக்கிற மாதிரி வேறு வச்சுருக்கிறாங்க. குழந்தைங்கள்லாம் பார்த்துச்சு அப்படின்னா பலூன் அப்படியே கொத்தோடு தூக்கிட்டு போயிடும். ஒரு பிளானோடு தான் வந்திருப்பாங்க போல. ஏன் நம்ம குழந்தைங்களுக்குலாம் போகல, எனக்கே அந்த பலூனை பார்த்தோன்னே வாங்கணுன்ற ஆசை வந்துருச்சு. அப்புறம் குழந்தைங்களுக்கு வராதா பின்ன? என் நம்பி இன்னும் அந்த பலூனை பார்க்கலையோ, எங்கள் அம்மா கிட்ட வந்து கேட்காம இருக்கான். ஆ, இங்கே பாருங்க, நம்ம மத்தியான பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலனா கோயில் நல்லா அழகில் ஜொலிக்குது. முன்னாடியும் பாருங்க, சீரியல் லைட்லாம் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்கு. மற்றவங்க எல்லாருமே பொங்கல் வச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. இனி வந்துட்டு அக்னி செட்டி அடி விழுந்து கும்பிடுறது அப்படின்ட்டு இன்னொரு டைப் ஆஃப் ஜாலியாக இருக்கும். ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ எல்லாமே கிணத்து மேட்டுக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, அப்படியே கோயிலை சுத்தி ஒரே லைட் வெளிச்சம்தான் பளிச்சுன்னு அடிக்குது. இங்கிருந்து டாப் வியூல கவர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா எல்லாம் வெள்ளை வெள்ளையா போறாங்கன்னு பாக்குறீங்களா? இந்த மாதிரி அடி உழுந்து கும்பிடுறதுக்கு வெள்ளை காஸ்டியூம் தான் போடணும். எங்க டேடி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓசு போட்டே அப்படியே தண்ணி பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இப்ப தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா குடத்துல கொண்டு போனா ரொம்ப டயர்ட் ஆயிடும், சீரியஸா முடியல. ஏன்னா இங்க இருந்து அந்த எண்டு வரல குடத்துல ஊத்தணும். அதனால நோனோ, நாங்க அதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா ஒரு பிளான் பண்ணி ஓசுலயே பிடிச்சிட்டு இருக்காங்க.
அடி விழுந்து கும்பிடுறவங்க அக்னி செட்டி எடுக்கிறவங்க எல்லாமே கிணத்துல போய் முங்கிட்டு வரணும். இப்ப அதுக்காக தான் எல்லாம் லைனா நின்றுட்டு இருக்காங்க. பனி வேற பயங்கரமா அடிக்குது. கண்டிப்பா எல்லாம் நடுங்கிட்டு தான் மேல வருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் வாய் அப்படியே டேப் இருக்காரு மாதிரி அடிக்குது. ஏன்னா பனி வேற பயங்கரமா பெய்யுது. அதுக்கு மேல கிணத்து தண்ணி அப்படின்னாவே ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்கும். பாவெல்லாம் எப்படிதான் நிக்கிறாங்களோ. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அக்னி செட்டி எடுக்கிறவங்க, இந்த பக்கம் நிக்கிறவங்களாம் அடி விழுந்து கும்பிடுறவங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் இன்னைக்கு கோயிலில் வந்துட்டு பிரார்த்தனையை நிறைவேற்ற போகிறாங்க. இது வந்துட்டு டாப் வியூ. நம்ம எங்கே போனாலும் இந்த டாப் வியூ விடுறதா இல்லை. இப்போ நான் எங்கே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டிராக்டர் பொட்டி மேலே நின்று எடுத்துகிட்டு இருக்கேன். கீழே விழுந்தா அவ்வளோதான். கோயில் பாருங்கள் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அக்னி செட்டி ஃபஸ்ட்டு போகும், அதுக்கப்புறமேட்டு பின்னாடி அழு விழுந்து கும்பிட்டு போவாங்க. பட்டாசு வேற இங்க போட்டு இருக்காங்க, பார்க்கவே சூப்பரா இருக்கு. இன்னைக்குதான் உண்மையான தீபாவளி மாதிரி இருக்கு. நம்ம தீபாவளியே ஒரு விலாகா போட்டிருந்தோம், அதை போய் பாருங்க. பட் ஆனா இந்த வருஷம் தீபாவளி கொஞ்சம் மொக்கையாதான் போச்சு. நெக்ஸ்ட் வருஷம் அப்படியே அமக்களை படுத்திட வேண்டியதுதான். கலர் கலரா வெடிக்குதுப்பா, என்ன ஒரு கை வந்தோம். ஓகே, ஒரு வழியா கோயிலுக்குள்ள வந்தாச்சு. புலி பட்டையை கிளப்புற ஆட்டத்துல சூப்பரா ஆடுறாங்க. அதே மாதிரி வேஷமும் இந்த டைம் நல்லா பக்கவா பொருந்திருக்கு. அவங்க புலி மாதிரி ஆடினா என் தம்பி குரங்கு மாதிரி அடிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. சைட்ல ஏதோ காமெடி பண்றது பேர்ல விட்ட காமிச்சிட்டு இருக்கா. நம்மளுடைய நெக்ஸ்ட் ஃபண்டு வந்துட்டு மாவிளக்கு. அடி விழுந்து கும்பிட்டு அக்னி செட்டியெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகாலை 2 மணி இருக்கும். மாவிளக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு தூங்கிட்டேன், அதனால அந்த வீடியோ எங்கள் அப்பா தான் எடுத்துருக்குறாங்க. ஏதோ எடுத்த வீடியோ வச்சு கொஞ்சம் எடிட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். இங்கே பாருங்க, புஷ்வானெல்லாம் வைக்கிறாங்க. எங்கள் அப்பா புஷ்வானை ஃபுல்லாக கவர் ஆகும்னு சொல்லிட்டு ஃபோனை திருப்பி எடுத்துருக்குறாங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. மாவிளக்கு தட்டத்துக்குள்ள என்னென்னலாம் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பு பழம், தேங்காய் மூடி, வெத்தலை, பாக்கு, அப்புறமேட்டு பத்தி, சாம்பிராண்டி, விளக்கு, பிடிமாவு, அப்புறமேட்டு 4 பக்கம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக மாவிளக்கு பூ வச்சுருப்பாங்க. இவ்வளோதான் எனக்கு தெரியும், இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ இதை வந்துட்டு கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. முளைப்பாரியும் மாவிளக்கு எடுத்துகிட்டு வரப்போ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க போல். சுற்றி வந்துட்டு கும்மி அடிச்சுட்டு இருக்காங்க. என்னடா முளைப்பாறையை பார்த்தோன்னே மாவிளக்கெல்லாம் அம்போன்னு வச்சுட்டு போயிட்டாங்க. சரி வாங்க, நான் மாவிளக்கெல்லாம் அப்படியே சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், பார்க்கவே இந்த பூவெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. உள்ளே வேறு விளக்கெளியுது, அப்படியே ஜெகஜோதியாக இருக்குது. அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் கும்மி அடித்ததுக்கு அப்புறமேட்டு சாமிக்கு பூஜை பண்ணி கெடா வெட்டிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு எல்லாம் வீட்டுக்கு போய் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் கறியெல்லாம் சமைச்சி சாப்பிட்டு முளைப்பாறை விடுறதுக்காக வந்துடுவாங்க. இங்கே பாருங்கள், முளைப்பாறையெல்லாம் நைட்டு கும்மி அடிச்சுட்டு எடுத்துகிட்டு ஓரமாக வச்சுட்டு போயிருக்காங்க. நாம் வந்துட்டு துணக்காணிச்சோளம் போட்டிருந்தோம் இல்லையா, அங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நான் கடைசியில் உங்களுக்கு அந்த ஸ்டேஜஸ் காமிக்கிறேன். அவ்வளோதான், இன்னையோடு வந்துட்டு பொங்கல் முடிஞ்சிச்சு. இனி அடுத்த வருஷம் வரல வெயிட் பண்ணணும். இன்றைக்கி வந்துட்டு கொண்டு போய் முளைப்பாறையும், நாம் வந்துட்டு மொதல் அன்னைக்கு கும்பத்தை தாழிச்சோம் இல்லையா, அந்த கும்பத்தையும் சேர அந்த கிணத்துலேயும் விட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போ அதுக்காக தான் எல்லாருமே முளைப்பாறை எடுத்துகிட்டு போகிறாங்க. நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோளம் தான் போட்டிருந்தோம். நிறையா பேர் வந்துட்டு நவதானியத்துலேயும் போட்டிருந்தாங்க முளைப்பாறை. எல்லாத்துக்குமே சூப்பராக தான் வந்திருக்கு. இந்த வருஷம் வந்துட்டு எல்லாத்துக்குமே வெள்ளாமல் நல்லா செல்வ செழிப்பாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இந்த முளைப்பாறை போடுறதுனால. ஸோ இப்போ எல்லாமே நம்ம கிணத்துமேட்டுக்கு போயிடலாம். எடுத்துட்டு வந்து முளைப்பாறை எல்லாமே அடுக்கி முடிச்சாச்சு. இப்போ அப்படியே சும்மா தீவாரத்தனை காமிச்சிட்டு கொண்டு போய் கிணத்துல விட்டுடலாம் கும்பத்தையும் முளைப்பாறையும். அவ்வளோதான், இந்த வருஷத்தோட திருவிழா இதோட முடிஞ்சிச்சு. இனி இந்த மாதிரி ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணணும். ஸோ இதுக்கிடையில் வந்துட்டு எத்தனையோ பண்டிகை வரலாம். ஆனால் எல்லா பண்டிகையும் இந்த மாதிரி திருவிழா
அளவுக்கு ஜாலியா இருக்குமா அப்படின்ட்டு கண்டிப்பா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா பொங்கல் தீபாவளி இதெல்லாமே நம்ம வீட்டு உறவினர்களோட கொண்டாடுறோம். ஆனா இந்த ஒரு பண்டிகை மட்டும்தான் நாம ஊர் மக்களோட சேர்த்து ஜாலியா கொண்டாடுறோம். ஸோ கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, என்னன்னா பொங்கல் இதோட முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. பட் இன்னொரு பக்கம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த விட தடங்களுமே இல்லாம பொங்கலை சிறப்பா கொண்டாடியாச்சு. அது வரலும் ரொம்ப ரொம்ப திருப்தி. ஸோ என்னோட சேர்த்து நீங்களும் இந்த வ்ளாகில் இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்லேயோ இல்லை வீடியோலையோ கண்டிப்பாக உங்களை நான் வந்து பார்க்குறேன். அது வரலும் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். கண்டிப்பாக கிராமப்புறங்களில் இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.